அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது மனைவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பு தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினை நாம் பார்க்க இருக்கிறோம். இவர்களுடைய வரலாற்றிலேயே ஏராளமான இறை அச்சமும் அல்லாவினுடைய பக்தியும் பயமும் இவர்களுடைய வரலாற்றை கேட்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அந்த அளவிற்கு அல்லாவினுடைய பயத்தில் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த ஒரு பெண்மணி இவர்கள். ஆம், அவர்களுடைய வரலாற்றினை இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதிருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் பிறந்து சில நாட்களிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சிறிது நாட்களே ஆன அந்த பச்சிளம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவனத்திற்கு அழைத்து சென்று அங்கே அமர வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமாக நடந்து விடுகின்றார்கள். ஹாஜரா அம்மையாருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் இவர் இங்கே அழைத்து வந்தார் இந்த பச்சிளம் குழந்தையையும்? அது மட்டுமல்லாமல் மக்கள் நடமாட்டம் இல்லாத இந்த பாலைவனத்திலே இவர் அழைத்து வந்திருக்கின்றாரே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்பாகவே சென்று, என்ன காரணம் இங்கே அழைத்து வந்தீர்கள் இப்ராஹிமே என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லவே இல்லை. மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் ஹாஜரா அம்மையார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. மாறாக ஹாஜரா அம்மையார் அவர்கள் கேட்கின்றார்கள், இது அல்லாஹ்வினுடைய கட்டளையா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று பதில் தந்தார்கள். அப்போது ஹாஜரா அம்மையார் சொன்னார்கள், அப்படி என்றால் அல்லாஹ் எங்கள் இருவரையும் கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். ஆள் நடமாட்டமே இல்லாத தண்ணீர் இல்லாத ஒரு பாலைவன தேசத்திலே இரண்டே நபர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்னபோது, பாருங்கள் அருமை சகோதரர்களே, இங்கே இவர்களுடைய ஈமானை. அல்லாஹ் தன் அடியார்கள் மீது எவ்வளவு நேசம் கொண்டிருப்பான் தெரியுமா? ஆம், ஹாஜராம்மையார் கேட்டார்கள் அல்லவா துவா, அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இன்று பல கோடி மக்கள் ஒரே இடத்தில் சங்கமிக்கின்றார்களே மக்கா, அந்த மக்காவில் தான் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத அந்த பாலைவன தேசத்திலே ஹாஜராம்மையாரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு வந்தார்கள். ஆனால் இன்று பல கோடி மக்களால் அங்கே செல்லப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜராம்மையாரை விட்டுவிட்டு அவர்கள் சிறிது தூரம் நடந்து சென்று மலைக்குன்றின் அருகே அவர்களை எவரும் பார்க்காத இடத்திற்கு வந்தபோது தம் முகத்தை இறையில்லம் காபாவை நோக்கி திருப்பி தம் இரு கரங்களையும் உயர்த்தி இந்த சொற்களால் பிரார்த்தித்தார்கள். அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 14வது அத்தியாயம் 37வது வசனத்திலே கூறுகின்றான், எங்கள் இறைவனே, நிச்சயமாக நான் என் சந்ததியாரில் இருந்தும் சங்கையான உன் வீட்டின் காபாவின் அருகே விவசாயமில்லா இப்பள்ளத்தாக்கில் தொழுகையை அவர்கள் நிலை நிறுத்துவதற்கும் குடியமர்த்திருக்கிறேன். எனவே மக்களில் ஒரு தொகையினரின் இதயங்களை அவர்கள் பால் சாந்தியடை செய்வாயாக. இன்னும் அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு கனி வர்க்கங்களில் இருந்து அவர்களுக்கு நீ ஆகாரமும் அளிப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த ஒற்றை துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த ஒற்றை துவா, யா அல்லாஹ், யாருமே இல்லாத இந்த தேசத்திலே என்னுடைய குழந்தைகளை என்னுடைய மனைவியையும் இங்கே வைத்துவிட்டு வந்திருக்கின்றேன். பிற்காலத்திலே இங்கே பெரும் கூட்டம் மக்கள் கூட்டம் வருவதற்கும் இங்கே கனி வர்க்கங்கள் அனைவருக்கும் கிடைக்க செய்வாயாக, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஆம், மக்காவிலே இன்று செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும், தொழுகை முழுவதுமாக நடந்து கொண்டே இருக்கும். அங்கே உணவுகளுக்கு நிச்சயமாக எந்த ஒரு பழம் வகையாவது அங்கே நாம் சாப்பிட்டுக் கொண்டே இருப்போம். அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். ஆம், இப்ராஹிமுக்கு ஒரு சோதனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான், அவர்கள் அதை வெற்றி கண்டார்கள். ஆக அவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்து வந்த தண்ணீர் பையில்
தண்ணீர் தீர்ந்து விடுகின்றது, குழந்தை அழுது கொண்டே இருக்கின்றது, தண்ணீராவது குழந்தைக்கு கொடுக்கலாமே என்றால் தண்ணீர் பையிலே தண்ணீர் இல்லை, தீர்ந்து விட்டது. அங்குமிங்குமாக ஓடுகின்றார்கள் ஹாஜரா அம்மையார், ஆனால் தண்ணீர் கிடைக்கவே இல்லை. அங்குமிங்கும் ஓடினார்கள் அல்லவா? இதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்று ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கின்றான். ஆம், உம்ராவிற்கும் மக்காவிற்கும் செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த இடத்தை கடக்காமல் செல்ல முடியாது, அவர்களுடைய உம்ரா நிறைவேறாது, ஹஜ் நிறைவேறாது. ஆம், அன்றைய தினம் ஹாஜரா அம்மையார் ஓடினார்கள் அல்லவா, அந்த ஓட்டம்தான் இன்று நாம் உம்ராவிற்கும் ஹஜ்ஜுக்கும் செய்யக்கூடிய சஃபா மர்வா மலைக்குன்று. ஒரு பாலைவன தேசம், பாலைவன தேசத்திலே தண்ணீர் கிடைப்பது என்பது அரிதான ஒன்று, ஆனால் ஒரு பச்சிளம் குழந்தை அழுது கொள்ளுகின்றது. இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொள்கின்றார்கள். அல்லாவினுடைய கருணை, குழந்தை பருவத்திலே அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய இரண்டு கால்களும் தரையை தட்டி கொண்டே இருக்கின்றது. அந்த இடத்தில் ஜம் ஜம் என்கின்ற நீர் ஊற்று வெளியாகின்றது. அருமை சகோதரர்களே, இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு அதிசய கிணறு இன்று வரைக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் அருந்துகின்றார்கள். ஆம், மக்காவிற்கு உம்ராவிற்காகவோ ஹஜ்ஜுக்காகவோ செல்லக்கூடியவர்கள் அதை தன்னுடைய உறவுக்காகவும் 5 லிட்டர் 10 லிட்டராக அந்த ஜம்ஜம் தண்ணீரை கொண்டு வருகின்றார்கள். இன்று வரைக்கும் அந்த தண்ணீர் வற்றவே இல்லை என்பதும் இந்த தண்ணீரில் மிகப்பெரிய அத்தாட்சிகள், அதாவது உலகத்திலே கிடைக்கக்கூடிய மற்ற தண்ணீரை விட இந்த ஜம்ஜம் தண்ணீரில் இருக்கக்கூடிய கால்சியம் வேதிப்பொருட்களால் இந்த தண்ணீர் அருந்தக்கூடியவர்களுக்கு கேன்சர் போன்ற நோய்கள் குறைவதாகவும் முற்றிலும் குறைவதாகவும் இன்றைய விஞ்ஞான ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றது. இந்த ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கின்றன. ஜம்ஜம் தண்ணீர் மக்கா மட்டுமல்ல, மதினாவிற்கு செல்லக்கூடிய ஹாஜிகளும் சரி, உம்ராவிற்கு செல்லக்கூடிய மதினாவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கும் சரி, மதினாவிலும் நாம் அருந்திக் கொள்ளலாம். பாருங்கள், அல்லாவினுடைய அத்தாட்சியை. ஒரு பாலைவனத்திலே ஒரு ஊற்று வருகிறது, அந்த ஊற்று அல்லாவினுடைய அத்தாட்சியாக இன்று வரைக்கும் இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, தொடர்ந்து வரலாற்றுக்குள் நாம் செல்லுவோம். பிறகு இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் சிறிது வருடங்கள் கழித்து தேடி வருகின்றார்கள். ஆனால் அங்கே ஹாஜரா அலிஹிஸ்லாம் அவர்கள் இல்லை. காரணம், அவர்கள் அல்லாவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்பொழுதும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான் ஒரு கட்டளை. என்ன என்று சொன்னால், இந்த உங்கள் குழந்தை இருக்கக்கூடிய, இஸ்மாயில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே பாழடைந்த ஒரு வீடு இருக்கின்றது, என்னுடைய வீடு, அதாவது மக்கா காபா இருக்கின்றது, அந்த காபாவை நீங்கள் புதிதாக கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அருமை மகனிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என் அருமை மகனே, இங்கே அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு பள்ளியை கட்ட வேண்டும், எனக்கு நீங்கள் துணை புரியவும் வேண்டும் என்கின்றார்கள். இருவரும் சேர்ந்து கட்டுகின்றார்கள். அந்த கட்டடம்தான் பக்கா, அதாவது மக்கா காபா என்று அழைக்கப்படுகின்றது. இன்றைய தினம் லட்சோப லட்சம் முஸ்லீம்கள் ஒன்று கூடி அங்கே இறைவனை வணங்கக்கூடிய ஒரு பாக்கியமாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறான். அது மட்டுமல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியிலே வந்தவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் மக்கா காபாவை நாங்கள் சென்று பார்க்கக்கூடிய, அங்கே சென்று உன்னை வணங்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்குவாயாக, அங்கே எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தந்தருள்வாயாக, அங்கே நாங்கள் சென்று கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நீ ஏற்றுக்கொள்ளுவாயாக, யா அல்லாஹ், எங்களுக்கு அந்த புனிதமிக்க இடத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தருவாயாக, யா அல்லாஹ், நாங்கள் அங்கு சென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தையும் உன்னுடைய அத்தாட்சிகளையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்களுடைய தியாகத்தையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தையும், எங்களின் உத்தம சத்திய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாக வாழ்க்கையையும் படித்துவிட்டு செல்லக்கூடிய மக்களாகவும் எங்களை ஆக்குவாயாக. உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், இந்த வரலாற்றையெல்லாம் தெரிந்து நீங்கள் சென்றால் நிச்சயமாக நம் கண் முன்னே பல அத்தாட்சிகள் வந்து செல்லும்.
மக்காவிலே அல்லாவினுடைய அத்தாட்சியும் மதினாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் சஹாபாக்களுடைய தியாகத்தையும் நாம் நினைவுகூற முடியும். அது நமக்கு இறை அச்சத்தை அதிகப்படுத்தும். ஆகவே வரலாற்றை புரட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த தமிழ் முஸ்லிம் டிவியில் அதற்கான வரலாற்று நிகழ்வுகள் தொடர்ந்து நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோவும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும்.